உங்களை கவிதையெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். காலையிலே பார்த்து நிறைய உண்மையெல்லாம் பேசுறீங்க, பெண்களை பத்தி வேற எதுவும் பேசுறது இல்லைன்னு. அப்ப நான் அப்ப நானும் ஸ்ரீபிரியா என்ன சொன்னோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது அப்புறம் தனியா உங்ககிட்ட சொல்றேன். ஒரு துணை முதல்வர் வெளியே வந்து வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு ஒரு பெண் பின்னாடி இருக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது இன்னைக்கு மேடையிலையும் மேடையில் மட்டும்தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்கேன். முதல்ல பாக்கியராஜ் அவர்களுக்கும் ஜெயராம் அவர்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் என்றாலே சுவாரஸ்யம். அவர் சுவாரஸ்யமாக ஏதாவது இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் டான்ஸ் ஆடலைங்கிறது ஒரே வருத்தம் தான் எனக்கு. அது கண்டிப்பாக ஏன் ராஜா ஆடல? சரி, நான் அவர் ஆடுவார் ஆடுவார்னு நான் அப்படியே சீரியஸுங்க, கஷ்டங்க ஆடுறது. சோனு தான் சொல்லி கொடுத்துருப்பார் போல இருக்கு. ஸோ எனிவே, முதல்ல உங்களை அனைவருக்கும் எவ்வளோ வித்தியாசமாக திங்க் பண்ணிருக்கீங்க. எல்லாம் பெண்களை வச்சு இவர் பெண்கள் பெண்கள்ன்ட்டு ரொம்ப குத்தி குத்தி சொன்னார். என்னமோ நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் மாதிரி என்றைக்கே எங்களை பார்த்து பெண்ணுன்னு சொன்னார். நடுவில் கொஞ்ச நாள் விட்டு போகணுன்னு அதே பெண்கள்லேயே இருக்காரு. நாங்கள்லாம் அதுக்கு மேலே போயிட்டோம். அழகான கவிதை. சரி, ரொம்ப சந்தோஷம். எங்களை இங்கே அழைத்து எங்களை கௌரவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். நான் ஒரு படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டியதாக இருக்குது, அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள். நான் பாக்யராஜும் பூர்ணிமாவுக்காகவும் இங்கே வந்தேன். அண்ட் ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். டெஃபினட்டாக ஜெயராம் சாரும் இருக்கார் இதில். நல்லா பார்த்தாலே தெரியுது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. அவர் இவ்வளோ பெண்களை பார்த்தோன்னா கொஞ்சம் பயந்துருப்பார். கண்டிப்பா தமிழ் பெண்களை பார்த்து மலையாள பெண்கள் எல்லாரும் இருக்கோம் நாங்கள். கொஞ்சம் பார்த்தோன்னே டென்ஷனாக இருப்பார் அவர். அதனால இப்படி ஒதுங்கி ஒதுங்கி இருக்காரு. ஒன்றும் கிடையாது, உங்களை பற்றி பேசுறீங்களா? சரி, ஓகே. இங்கே வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து ஐ வாண்ட் டு தேங்க் பாக்கியராஜ். ஐ வாண்ட் டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் டைரக்டர் அவர்களுக்கும் விவேகானந்த் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு படம் இப்போ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது ப்ரொடியூசருக்கு இப்போ நல்லா உணர்ந்திருப்பார். பட் அதையும் மீறி இதில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அந்த குணத்தை வந்து பாராட்டணும். பிகாஸ் நத்திங் இஸ் லாஸ்ட், எல்லாமே முயற்சி தான். எடுத்த உடனே அது என்னங்க படம், இது என்னங்க படங்கன்னு சொல்கிறதுக்கு 1008 பேர் இருப்பாங்க. அதையும் மீறி ஒரு நம்பிக்கையை மனதில் வைத்துக்கொண்டு அதை கொண்டு வந்து ஒரு வெற்றிகரமாக வெளியிடணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு நிறைய தைரியம் வேணும். அவங்களுக்கு அது அந்த தைரியம் இருக்குது. அண்ட் ஐ விஷ் தெம் ஆல்சோ த பெஸ்ட். ஏன்னா எல்லாரையும் வாழ்த்துற மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்க முடியும். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் சூரியலா சித்திரங்கள் உங்கள் அப்பா ப்ரொடியூஸ் பண்ணதாக சொன்னீங்க. அந்த படத்தில் நான் நடிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு பாக்யராஜ் வந்து எனக்கு கதையை சொல்லி இருக்கார். அவர் வந்து இந்த படத்தில் நீ நடிக்கணும்னு வந்து என்னை பார்த்து இதில் நடிக்கணும்னு சொன்னார். அப்போது ஏதோ ஒரு தெலுங்கு படத்தில் இருந்தனால நடிக்க முடியாமல் போச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.